மிகு ஸ்ரீ ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ பொழிச்செழீஸ்வரர் ஆலய அருளாட்சியில் விளங்குகின்ற பெருமானுக்கும் உங்களுடைய அடியார்களாகிய உங்கள் அனைவருடைய திருவடிகளுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய மகா சிவராத்திரி விழாவில் உங்களோடு நானும் அருள் பொழிகின்ற பொடிச்செழீஸ்வரர் ஆலயத்தை அனுபவிக்க வந்திருக்கின்றேன். இந்த ஆலயத்தின் தலைவர் பெருமாள் அவர்கள் தன்னுடைய உடன் தொண்டு செய்கின்ற அன்பர்கள் மூலமாக என்னை இங்கே உங்கள் முன்னிலையில் அமர வைத்திருக்கிறார்கள். அதற்கு இறைவனுடைய திருவருள் துணை நின்றிருக்கிறது. நீங்கள் எல்லாம் இப்பொழுது மகா சிவராத்திரி விழாவின் பூஜையை அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் இறைவனுடைய அருளை எப்படி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லது சிவராத்திரியை நீங்கள் எல்லாம் எப்படி அனுபவிக்க வேண்டும் என்ற வகையிலும் என்னுடைய சிறப்பு சொற்பொழிவு இருக்கும். முதலிலே நான் சென்ற முறை இங்கே ஒரு சங்காபிஷேகத்தை ஒட்டி வந்திருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கலாம், இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிற இந்த நாள் மகா சிவராத்திரி என்ற ஒரு முக்கியமான நாள். ஒவ்வொரு மாதத்திலேயும் சிவராத்திரி வந்து போகும். அதையெல்லாம் மாத சிவராத்திரி என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு வந்திருப்பது மகா சிவராத்திரி. நீங்கள் எல்லோரும் இந்த ஊரில் ஆனந்தவல்லி அம்மையாரோடு பொழிச்செழீஸ்வரர் என்கிற பெருமானை சிவராத்திரியில் தரிசிக்க வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய கிராமம் அகரம் தென் என்ற பெயரில் இருக்கிற கிராமம். உங்களுக்கெல்லாம் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் தெரியும். அதிலே அவர் சொல்வார், எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுகின்ற அவர் தென்னாடுடைய சிவனே போற்றி என்று சொல்லுவார். தென்னாடு என்று சொன்னால் இந்தியாவின் தெற்கிலே இருக்கிற நாடு என்று ஒரு பொருள் உண்டு. ஆனால் தென் என்று சொன்னால், இது நீங்கள் உங்கள் ஊரை பற்றி தெரிந்து கொள்ளுகிற விஷயம். இது தென் என்று ஒரு சொல், சென்னையிலே எவ்வளவோ ஊர்கள் இருக்கின்றன, ஆனால் தென் என்ற ஒரு சொல்லால் முடிகின்ற ஒரு கிராமம் இதுவாகத்தான் இருக்கும். ஏன் இப்படி வலிந்து அகலம் தென் என்று சொல்ல வேண்டும் என்று கேட்டால், ஏன் தெற்கு அகலம் என்று சொல்லக்கூடாது, அகலம் தென் என்பதாகவே ஏன் வழங்க வேண்டும் என்று கேட்டால், தென் என்பதற்கு தெற்கு என்ற பொருள் இல்லை. அதாவது இந்த ஊரினுடைய பெருமை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சரி, எங்கே இருந்து வருகிற நான் சொல்லுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அதாவது இந்த ஊருக்கு இருக்கிற பெயரை பற்றிய ஒரு ஆராய்ச்சியை எண்ணி பார்த்தால், இந்த ஊருக்கு பெயர் வைத்தவர் அல்லது இந்த ஊரினுடைய பெயர் விளங்குவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஏதோ ஒரு முக்கியமான பொருளை இந்த கிராமத்தில்
அமைத்திருக்கிறார்கள். நான் சிவராத்திரியை நீங்கள் இந்த சிவன் திருக்கோயிலில் அனுபவிப்பதற்கு எப்படி பொருத்தமானவர்கள் அல்லது எந்த அடிப்படையில் இந்த சிவராத்திரியை நீங்கள் இங்கே அனுபவிக்க முடியும் என்பதை நான் சொல்லப்போகிறேன். ஏனென்றால் இப்படி ஒரு பொருத்தம் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. தாம்பரம் என்ற ஊருக்கு பிறகு அகரம் தென் என்கிற ஊர் ஒரு தத்துவ ஒரு அடையாளமாக இருக்கிற பெயர். இன்றைக்கு சிதம்பரம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், சிதம்பரம் நடராஜர் எல்லோருக்கும் தெரியும். சிதம்பரம் நடராஜரைத்தான் மாணிக்கவாசகர் அனுபவித்தார், அவர் திருவாசகம் பாடினார் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல என்ன விஷயம் என்று கேட்டால், இந்த சிதம்பரம் என்ற சொல் அல்லது ஊரினுடைய பெயர் எப்படி முக்கியமானதோ அதே மாதிரி தாம்பரம் என்ற பெயரும் முக்கியமானது. இந்த தாம்பரம் என்ற பெயர் எவ்வளவு முக்கியமானதோ அப்படித்தான் இந்த அகரம் தென் என்பதும் முக்கியமான பெயர். இந்த அகரம் தென் என்பதற்கு மேற்கே ஒரு ஊர் இரும்புலியூர் என்று ஒரு ஊர் உண்டு, உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த மூன்று பெயர்களும் ஒரு பெரிய மகான் இருந்து இந்த பெயர்களை எல்லாம் அமைத்திருக்கிறார் என்று தெரிகிறது. ஏனென்றால் இந்த சிதம்பரத்திற்கு புலியூர் என்றும் ஒரு பெயர் உண்டு. இந்த புலியூர் என்று ஏன் பெயர் என்று கேட்டால், இந்த புலிக்கால் முனிவர் என்று ஒருவர் சிதம்பரம் நடராஜ பெருமானை தரிசித்தார் அல்லது நடராஜ தரிசனம் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு. சிதம்பரம் என்ற பெயரை நீங்கள் தமிழில் புரிந்து கொள்ளுகிற மாதிரி சொல்ல வேண்டுமானால், ஒரு ஆகாயம் அல்லது ஞான ஆகாயம் அல்லது வெளி இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவார்கள். இந்த ஞான வெளி சிதம்பர ரகசியம் அப்படின்னா நடராஜருக்கு பின்னாடி காட்டுவார்கள். அந்த சிதம்பரம் என்கிற பெயருக்கு என்ன பொருள் இருக்கிறதோ அதே பொருள் தாம்பரத்துக்கு உண்டு. தாம்பரம் என்று சொன்னால் அந்த சித்து அம்பரம் சிதம்பரம், தாம்பரம் என்று சொன்னால் இத்து அம்பரம் தாம்பரம். அதை நாங்கள் தகர அம்பரம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அந்த சிதம்பரத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குதோ அதே அர்த்தம் இந்த தாம்பரம்ங்கிற பேருக்கும் உண்டு. இந்த தாம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்புலியூர் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பழமையான கோயில் இருக்கிறது. நடராஜர் அபிஷேகம், நடராஜர் அனுபவம் அந்த ஊர்ல, அந்த யார் சிதம்பரத்தை பார்க்க போனாரோ அவர் அதுக்கு முன்னாடி இந்த ஊர்லயும் பார்த்துட்டு இரும்புலியூர்னு பேர் வச்சிருக்கிறார். இந்த கடவுளை பார்க்கறதுனால என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, ஆனந்த மழை வரும். அந்த அனுபவத்தை சொல்ற ஊர் தான் ஆனந்தவல்லி சமேத பொழிச்சலுரீஸ்வரர் இருக்கிற அகரம் தென். உங்க அகரம் அகரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப எனக்கு வந்து இந்த ஊருக்கு வந்து வருந்து நாம சொற்பொழி பண்ண இதெல்லாம் ஒரு எண்ணமே இருக்காது. ஆனா ஒரு ஊர்ல எவ்வளோ ஊர் இருக்குது, பக்கத்துல ஊர் இருக்குது, மானம்பாக்கம் இருக்குது, அப்புறம் இந்த பக்கம் என்னென்னவோ ஊர் இருக்குது, எல்லா ஊர்லயும் சிவன் கோயில் இருக்குது, இல்லாம இல்ல. ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு சக்தி இல்லாமல் அந்த ஊர்ல புதுசா ஒண்ணு நடக்காது. எது ஒரு விஷயம் புதுசா நடக்கணும்னாலும் அந்த ஊர்ல அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு இடம் இருக்கணும். இப்ப இங்க வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை செய்யறதுக்கு ஒரு விஷயம் நடக்கும். இப்ப நீங்க இந்த இந்த விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இந்த ஊர்ல இருக்குது அப்படின்னு தெரியும். திருமூலர்னு ஒருத்தர் வந்தார் தமிழ்நாட்டுக்கு. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டுல சிவயோகி. அவர்
கூடு விட்டு கூடு பாயற அளவுக்கு பெரிய யோகத்துல வல்லவர். உயிரை அவர் உடம்புல இருந்து தனியா எடுத்து வேற ஒரு உடம்புல கொண்டு போய் புகுங்கிற அளவுக்கு அவர் பலசாலி யோகி. அவர் என்ன பண்றார், தமிழ்நாட்டுக்கு வர்றார். அவர் வந்து தமிழ்நாட்டுல ஒரு இடையன் உடம்புல புகுந்து திருமூலர் திருமந்திரன் ஒரு 3000 பாட்டு எழுதுறார். அவர் தவம் இருந்து மறைகிறார். அவர் எழுதின 3000 பாட்டு யாருக்கும் கிடைக்கல. அது திருவாவூர் துறையில புதைச்சி மண்ணுக்குள்ள இருக்குது. திருஞான சம்பந்தர் திருவாவூர் துறைக்கு போறார். திருஞான சம்பந்தர் யாருன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். திருஞான சம்பந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சீர்காழியில பிறந்தவர். 3 வயசு குழந்தையா இருக்கும் போது சீர்காழியில உமையம்மையார் பார்வதி அம்மா வந்து பால் கொடுத்ததுனால ஞானம் பெற்று ஞான சம்பந்தர்னு அவருக்கு பேர். அவர் என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா, ஞான சம்பந்தர்னா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் இன்னாரு இப்படின்னு பழகி தெரிஞ்சுக்கிறீங்க இல்ல. சில பேர் மூஞ்ச பார்த்த உடனே சொல்லிடுவான், இவன் நல்லவன் இல்ல, இவன் இப்படிப்பட்டவன், இவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லிடுவான். இல்ல சில பேர் அவர் இப்படி இருந்தாலும் இவர் நல்லவர்னு சொல்லுவான். இதுதான் திருவள்ளுவர், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். பார்க்கிற காலத்திலேயே இவன் இப்படிப்பட்டவன் பொண்ணு, அதை இன்னும் அழகா சாமுத்திரிகா லட்சணம் சொல்றது ஒரு பக்கம். அதெல்லாம் கடந்து ஒரு ஆளை பார்க்கும் போதே அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்றது ஒரு முதல் விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு அவங்க கிட்ட பண்பாடு இருக்குது அப்படின்னு பழகி பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருக்கிற கடவுள் எந்த அளவுக்கு சக்தி உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு தெரியும். இப்ப நான் உங்களை பார்த்த உடனே எந்த அளவுக்கு மனித குணம் படைத்தவர்கள்னு கண்டுபிடிக்கணும். இதை நான் கண்டுபிடிக்க முடியாது. திருஞான சம்பந்தர் ஒரு ஆளை பார்த்தார்னா அவன் பண்பு என்ன, அவன் எந்த அளவுக்கு கடவுளை அனுபவிக்கிறவன் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருவார். அதனால அவருக்கு பேரு ஞான சம்பந்தர்னு பேர். அவரு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனா அந்த கோயில்ல கடவுள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கறத காட்டுவார். திருவாரூர் முறை போகும்போது இந்த இடத்துல தமிழ் மணக்குது அப்படிங்கிறார். அபிஷேகத்திற்கு நீங்கள் எல்லாம் பணம் கட்டினீர்கள் என்பது, அதை பிரசாதம் பெற வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் பெருமானுடைய அருளை நீங்கள் முறையற்ற வகையில் பெற முயற்சிக்காமல் முறையாக பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியாது, கோவிலுக்கு வந்து முறையாக அனுபவிக்கவில்லை என்றால் பாவம் அதிகமாக கையிலே வந்துவிடும். வந்து நீங்கள் உள்ளே நுழையும் போது இருக்கிற பாவத்தை விட அதிகமாக பாவத்தை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் என்றால் கோயிலை அமைதியாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த உண்மை உங்களுக்கு எல்லோரும் சொல்ல மாட்டார்கள். இது மிகப்பெரிய உண்மை. ஏனென்றால் அடுத்தவனை தள்ளிவிட்டு நாம் ஆண்டவனை அனுபவிக்க முடியாது. அதுக்கு தான் இந்த விழாக்கால பூஜை, அது இது இந்த இதுக்குள்ள நாம என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கறதுதான் விஷயம். இதுக்கு மேல இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன். இந்த ஊர்ல நீங்க எதை அனுபவிக்கணும், ஏன் இந்த கோயிலுக்கு நீங்க வந்து இந்த விழா காலம் மட்டும் இல்லாம எல்லா காலத்திலையும் இந்த கோயிலோட நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நான் சிவராத்திரியில சொல்ல போறேன். அப்படின்னா திருவண்ணாமலையில இறைவனை ஜோதியாக எல்லாரும் பார்த்தார்கள், ஆனால் திருமாலும் பார்க்கவில்லை, பிரம்மனும் பார்க்கவில்லை. இது ஏன் இப்படி நடந்தது? மாணிக்கவாசகர் சொல்லுவார், மாலரியா நான்முகனும் காணா மலை. யாரு? அண்ணாமலையார் வந்து திருமாலாலும் பார்க்கப்பட முடியாதவர், பிரம்மனாலும் பார்க்கப்பட முடியாதவர், ஆனால் நம்முடைய கண்களுக்கு தெரிகின்றவர் என்று ஒரு உண்மையை மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே சொல்லுகிறார்.
அதற்கு என்ன காரணம் என்றால், திருமால் என்பவர் யார் என்று கேட்டால், எல்லாவற்றையும் செய்து முடிப்பதிலே வல்லவர். பிரம்மன் யார் என்று கேட்டால், எல்லாவற்றையும் உருவாக்குவதிலே வல்லவர். நீங்கள் எல்லாம் செய்து முடிப்பவர்களாக இருக்கலாம், புதியதாக செய்பவர்களாக இருக்கலாம், படைப்பவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் கடவுளை அடைய வேண்டும் என்றால் இந்த இரண்டு மட்டும் போதாது. நாம் கடவுளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், திருமாலும் தான் கண்டுபிடித்து விடுவேன் என்று போனான் பார்க்க முடியவில்லை, பிரம்மனும் நான் ஆழமாக போய் உள்ளே நான் தோண்டி பார்த்து விடுவேன் என்று போனான் அவனாலும், அதாவது பிரம்மன் மேலே பறந்து போய் தேடி நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று போனான் அவனாலும் பார்க்க முடியவில்லை, பெருமானுடைய காலை நான் பார்த்து விடுவேன் என்று தோண்டிக் கொண்டே போனான் திருமால் அவனாலும் பார்க்க முடியவில்லை. இந்த இரண்டு பேராலும் பார்க்க முடியாத கடவுள் நமக்கு ஜோதியாக தெரிகிறார் என்று சொன்னால், அதற்கு பெயர்தான் இந்த சிவராத்திரி ஜோதி வழிபாடு. இந்த சிவராத்திரியில கடவுளை நீங்க பெரிய முயற்சி செய்து அனுபவிக்க முடியவில்லை என்றாலும், சின்ன சின்ன வேலைக்கும் பெரிய பலனை கொடுத்து கடவுளை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ராத்திரி. இந்த ராத்திரி இவ்வளவு நாளா கடவுளை மறந்துட்டு இன்னைக்கு மட்டும் கும்புறதுக்காக வர்றதில்லை இது. இவ்வளவு நாளா கடவுளை கும்பிட்டு இருந்தா முறையா கும்பிடணும். இன்னைக்கு முறை தெரியலனாலும் நீங்க சாமி கும்பிட்டா அதுக்கு பலன் அதிகமா கிடைக்கும். இதுதான் சிவராத்திரியோட முக்கியமான விஷயம். அதாவது தினந்தோறும் சாமி கும்பிடணும், முறையா சாமி கும்பிடணும், எல்லாம் செய்து சாமி கும்பிடணும், தெரிஞ்சு கும்பிடணும். ஆனா இன்னைக்கு மட்டும் தெரியாம கும்பிட்டாலும் முறையா கும்பிடலனாலும் கடவுளுடைய அருள் வரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சிவராத்திரி. அதனால நீங்க ஏதோ சிவராத்திரியில நாம இன்னைக்குதான் சாமியை கும்பிட்டு இன்னைக்குதான் வாங்கி போகணும் வர்றதில்லாது. இவ்வளவு நாள் நீங்க முறையா கும்பிட்டாலும் கிடைக்காத பலனை இன்னைக்கு கொஞ்சமாவது நாம முயற்சி பண்ணா வாங்கலாம் அப்படிங்கிறது தான் சிவராத்திரியோட முக்கியமான விஷயம். அதுதான் வந்து உங்களுக்கு கடவுளை ஜோதியாக பார்த்த ஒரு நாள். நீங்க எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா கோவிலை சுத்தி வரும்போது பின்னாடி லிங்கோத்பவர்னு ஒரு சில சிற்பம் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கடவுளை உருவத்திலாம் நாம பாக்கிறோம், மனிதர்கள் உருவத்திலையும் கடவுளை பாக்கிறோம், கல் உருவத்திலையும் பாக்கிறோம், உருவம் இல்லாமையும் லிங்கமா பாக்கிறோம். இதெல்லாம் தாண்டி கடவுள்ங்கிற இந்த அடையாளம் இல்லாம இருக்கிற ஒரு பெரிய கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னா, அதுக்கு உரிய நாள் இந்த நாள் தான். அதாவது நான் ரெண்டு விஷயம் சொன்ன, ஒண்ணு எல்லா நாள்லயும் முறையா செஞ்சு பலன் வாங்க முடியலனாலும் இன்னைக்கு வந்து செஞ்சா கண்டிப்பா பலன் உண்டு அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொன்னு, எத்தனை எத்தனையோ கடவுள்கிட்ட போய் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம்னு அலைஞ்சி இருந்தாலும், எல்லா கடவுளுக்கும் பெரிய கடவுளாக ஒரு கடவுளை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு உரிய நாளும் இந்த நாள் தான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை நாம பார்க்கிற விஷயமா நமக்கு என்ன தெரியுதோ அது மூலமா தான் இவ்வளவு நாள் பார்த்தோம். இன்னைக்கு கடவுளே நமக்கு அவர் யாருன்னு காட்டி கொடுக்கிற ஒரு நாள். அதனால இந்த நாள்ல ஏதோ ஒருவேளை மட்டும் வந்து நாம சாமிய வந்து கடனை கழிச்சு போறன்னு இல்லாம, கொஞ்சம் முழுசா உட்கார்ந்து நாம எவ்வளவு வேலை பார்த்தாலும் அதுல கடவுள் ஏத்துக்கிற மாதிரி கொஞ்ச நேரமாவது நாம இருந்து அதை அனுபவிக்கிறதுக்கு தான் இந்த முழு நாளும் உட்காரணும். இப்ப நீங்க முழு நாளும் வந்து கடவுளை பத்தி நினைக்கணுமா அப்படின்னு கேட்டா, நாம உட்கார்ந்து நினைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணா நம்ம வீட்டு ஞாபகம் வந்துடும், குழந்தைங்க ஞாபகம் வந்துடும், கடன் பிரச்சனை ஞாபகம் வந்துடும், எதிர்காலம் ஞாபகம் வந்துடும், அப்புறம் வாழ்க்கை ஞாபகம் வந்துடும். இந்த ஞாபகம்லாம் வந்து வந்து மறைஞ்சி மறைஞ்சி போய் நடுவில் கடவுளை நினைக்கிறதுன்னு உண்மையா நினைக்கிறதுன்னு எவ்வளவு நேரம் ஆகும்?
பெரிய பெரிய அறிவாளியாலாம் முடியாது. உங்களுக்கு தெரியும், சாமி முன்னாடி நிக்கிறவெல்லாம் சாமியை நினைச்சு தவம் இருக்கிறவெல்லாம் என்ன என்ன மாதிரி சாமியை நினைக்காம அடுத்தவனை நினைச்சாம நிறைய கதை படிச்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், கோயிலுக்கு போனவன் மீன் சமைச்சு சாப்பிடுறவன நினைச்சு அவன் என்ன மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டுருப்பானே அப்படின்னு இவன் கோயிலுக்கு போயிட்டே இருந்தான். ஆனா மீன் குழம்பு சாப்பிட்டவன் அவன் என்ன கோயிலுக்கு போயிருப்பானேன்னு அவன் நினைச்சான். இதுல யாருக்கு பலன்னு கேட்டா மீனை சாப்பிட்டுட்டு கடவுள்கிட்ட போனவன் நினைச்சவனுக்கு தான் பலன் அப்படின்னு உங்களுக்கு கதைலாம் படிச்சிருப்பீங்க. இந்த கதையெல்லாம் சொல்லி நான் வந்து இப்ப வந்து உங்களுக்கு நேரா புரிய வைக்கணும்னு இல்லை, ஏன்னா இப்ப எல்லாருக்கும் நிறைய டிவியில எல்லாம் கதை வந்துருது, அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. இந்த ஊர்ல எவ்வளவு முக்கியம் இருக்குதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்ல மாட்டான். இந்த ஊர்ல என்ன முக்கியம் இருக்குது அப்படிங்கறத சொல்றது தான் நான் முக்கியமா இன்னைக்கு வந்ததுக்கு காரணம். நான் முதல்ல சொன்னல அகரம் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த அகரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த திருக்குறள் எல்லாருக்கும் தெரியும், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாரும் படிச்சிருப்பீங்க. தமிழ்நாட்டிலேயே அகரம்ங்கிற ஊர்ல நிறைய பேர்ல நிறைய ஊர் இருக்குது. நீங்க மரக்காணம் போனீங்கன்னா சூனாம்பேடுக்கு முன்னாடி அகரம் இருக்கும், அதுக்கப்புறம் திண்டிவனம் பக்கம் போனீங்கன்னா அகரம் இருக்கும், மதுரை பக்கம் போனீங்கன்னா அகரம் இருக்கும். அகரம் நிறைய ஊர் இருக்குது, ஆனா அகரம் தென்னு எங்கேயும் ஊர் இல்லை. அதான் முக்கியம், ஏன் அப்படி அது வருது அப்படிங்கறதான் நீ நான் சொல்லணும். உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இங்க எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தா அது உங்களுக்கு தெரியாம இருக்குதுங்கிறத தெரிய வைக்கிறதுக்கு தான் 1008 விஷயம் எங்க நடந்தாலும் இங்க ஒரு விஷயம் கூடுதலா ஏன் பண்றார் கடவுள் உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நாம எவ்வளவு பெரிய சொத்து வச்சிருக்கிறோம் சின்ன குழந்தைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. எவ்வளவு கடன் வச்சிருக்கிறோம் தெரியுமா? தெரியாது. ஆனா அவங்க அப்பா செத்த பிறகு பையனுக்கு தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி நீங்க கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறதுக்கு போக கூடாதுன்னு தான் கடவுள் இங்க நான் இருக்கிறேன் இவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறம்பா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் இப்ப முதல்ல உங்களுக்கு கண்டுபிடிச்சி சிவராத்திரி வரைக்கும் வந்திருக்கிறார். இதுக்கு மேல அவர் எவ்வளவு பெரிய ஆளு, எதுக்காக இந்த ஊர்ல இவ்வளவு விசேஷம் இருக்குது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறது தான் இப்ப நான் சில விஷயம் சொல்ல போறேன். அதை கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா தெரியும் இதுல என்ன முக்கியம் இருக்குதுன்னு. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஏன் தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு நினைச்சு பார்க்க நேரம் கிடையாது. இப்ப இதே வேலையா இருக்கிற எங்களை வச்சு தான் கடவுள் கொஞ்சம் புரிய வைப்பார். அதனாலதான் எங்கேயோ இருக்கிற எங்களையும் வலுக்கட்டாயமா இழுத்துன்னு வர வைக்கிறார். இவங்க இழுத்துன்னு வந்தாங்க அவங்க இழுத்துன்னு வந்தாங்க கிடையாது, இங்க இருக்கிற கடவுளுக்கு நல்லா தெரியும் இந்த வேலையை யார வச்சு எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கறது. அதுக்குள்ள நாம எப்படி இருக்கிறோங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுதான் முக்கியம். அது இல்லாம என்னைக்கு என்ன பண்ண முடியாது, தெளிவா நீங்க வாழ முடியாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நான் வந்து ஏதோ உங்களுக்கு வந்து ஏதோ இந்த ஊர்ல சும்மா கதை பேசுறதுக்கு வரல, இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய சொத்து உங்க கையில இருக்கு, அதுக்குள்ள நீங்க யாரு, அதை எப்படி நீங்க பயன்படுத்தலாம், விற்காம பயன்படுத்தணும், அதான் முக்கியம். அதுதான் இப்ப இருக்கிற என்னோட வேலை. அதுலதான் நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் இந்த அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகில் திருவள்ளுவர் எழுதினார் இல்ல முத பாட்டு, அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல ஆங்கிலம் இருக்குது, ஜெர்மன் இருக்குது, வடமொழி இருக்குது, தெலுங்கு இருக்குது, அப்புறம் மலையாளம் இருக்குது, தமிழ் இருக்குது, ஜப்பான் இருக்குது, கிரேக்கம் இருக்குது, உலகத்துல எவ்வளவு மொழி இருக்குது. ஆனா அப்படிங்கிற ஒரு எழுத்தை வச்சு தொடங்குற ஒரே மொழி எது? என்னைக்கு? இன்னைக்கு நேத்து இல்ல, உயிர் அப்படிங்கிற பேர்ல அகரம்ங்கிற எழுத்தை வச்சிருக்கா அப்படிங்கறத சொல்லும் போது அகரம் சொல்லுவாங்க. இப்ப அப்படி நீங்க சொல்றீங்கல்ல, வெறும் ஆன் சொல்லக்கூடாது, தமிழ்ல சொல்லும் போது அகரம், அகரம்னா அ அப்படின்னு அர்த்தம். பகவத்கீதையில கண்ணன் கூட என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எழுத்துல அகரமாக இருக்கிறேன் அப்படின்பாவன், ஏன்னா நான் தலைவனா இருக்க விரும்புறேன் அப்படிங்கிறது கண்ணனுடைய வாக்கு மூலம். அத திருவள்ளுவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, எழுத்துக்கள்ல அகரம் எப்படி தலைமை முதன்மையானதோ
அப்படி கடவுளும் முதன்மையானவன் அப்படின்னு சொல்றார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? இப்ப நீங்க பேசுறீங்க, எழுதுறீங்க, இதுக்கெல்லாம் பேரு மொழி. இந்த அகரம் அப்படிங்கறத வடமொழியில இருக்குது, தெலுங்கு இருக்கு சார், நீங்க தமிழ்ல மட்டும் இருக்குதுன்றீங்களே, எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் பாருங்க. அகரம் எப்படி பிறக்குது, அந்த எழுத்தை எப்படி நாம சொல்றோம் அப்படிங்கறத முதல்ல சொன்னது யாரு அப்படின்னா தமிழ்ல தான். தொல்காப்பியம்னு ஒரு இலக்கணம் இருக்குது, அதுல சொல்லும். அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது, நீங்க மூச்சு காத்த வயிற்றுல தொப்புல இருந்து கிளப்பி வாயில வழியா கொண்டு வந்தாதான் பேச முடியும். எழுத்த உச்சரிக்கிறதுக்கு தொப்புல இருந்து காத்த எழுப்பினாதான் வாய் வழியா சொல்லு அல்லது எழுத்த பேச முடியும். அந்த மூச்சு காத்து உள்ள இருந்து கிளம்புது பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் அகரம்னு பேர். உலகத்துல எந்த மொழிய பேசினாலும் தொப்புல இருந்து காத்து எழுந்திருக்கிறனா எந்த மொழியும் பேச முடியாது. அப்படி உலகத்துல எந்த மொழி இருந்தாலும் எல்லா மொழியையும் பேச வைக்கிற மூல எழுத்துக்கு பேர் அகரம்னு பேர். என்ன அர்த்தம்? இது தமிழ் ஆண் இல்ல, தொப்புல இருந்து மேல வர்ற காத்துக்கு பேரு அகரம்னு பேர். எப்படி உலகத்துல எத்தனை பாஷை இருந்தாலும் அந்த மூலமா முதல்ல எழுந்திருக்கிற காத்துக்கு அகரம்னு பேரோ, அந்த மாதிரி உலகத்துல வாழற எல்லாருக்கும் முதல் ஆளு தலைவன் கடவுள்னு அவர் சொன்னார். அகர முதல எழுத்து எல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்ப என்ன இதுல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கடவுள் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேள்வி எல்லாருக்கும். கடவுள் ஏதோ எழுத்து மாதிரி சொல்றீங்களே, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல நாமெல்லாம் எதுக்கு பிறந்தோம், எதுக்கு வளர்ந்தோம்னு கேள்வி கேட்டு பதில் சொல்லி இது பேசினதுக்கு பேர் என்ன தெரியுமா? இப்ப நீங்களா இருக்கிறீங்க சார், எங்க ஊர்ல கோயில் இருக்குது, அதை ஏன் சார் நாங்க அதை வந்து நல்லா வச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? எங்க ஊர்ல கோயில் நல்லா இருக்கணும்னு ஏன் பதில் சொல்லுவீங்க? ஒண்ணும் இல்ல, எங்க ஊர்ல கோயில் நல்லா இருந்தாதான் எங்களை வேற யாரும் காப்பாற்ற தேவையில்ல, எங்க ஊர்ல இருக்கிற கடவுள் காப்பாற்றுவார்னு ஒரு உரிமையோட பேச முடியும். அப்ப கடவுள் காப்பாற்றுவார்னு எப்படி சார் தெரியும்? அதான் எல்லாரும் கடவுளை ஏதோ நீங்க கோயில் இருக்கிறதுனால கடவுளை நம்புறீங்களான்னு கேட்டா, இல்ல சார் எங்க என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது, அது யாரும் தீர்த்து வைக்கல, ஆனா கடவுள் தான் எங்களை காப்பாத்தினார்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது இந்த மாதிரி அனுபவிச்சிருப்பாங்க. அவங்க யாரு? வாழ்க்கையில சிக்கலை அனுபவிச்சு அதுக்கு மேல எங்களை கடவுள் காப்பாத்தினார்னு சொன்னவன் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதாவது கடவுள் எந்த மாதிரி எங்களை எல்லாம் காப்பாத்தினார் அப்படிங்கறது ஆம்பளைங்களை விட பெண்களுக்கு நல்லா தெரியும். ஏன் தெரியுமா? இந்த கரு இருந்து குழந்தைய பெற்றெடுக்கிற அவங்களுக்கு தான் கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு முதல்ல தெரியும். ஏன்னா அதை என்னதான் சொன்னாலும் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு கடவுள் இன்ஸ்டின்ட்டா அங்குலாங்குலமா காப்பாத்தினது அவங்களுக்கு தான் தெரியும். அதனாலதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்காமலே ஏதாவது ஒரு வகையில கடவுள்கிட்ட போய் நிக்கணும் அப்படின்னு வந்து நிக்காது. இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் வேலை செய்யற ஆம்பளைங்களுக்கும் தெரியணும். இப்ப இதுல யார் ரெண்டு பேரும்? வேலை செய்யற ஆம்பளைங்கெல்லாம் திருமால், இந்த பெற்று படைக்கிறவங்கெல்லாம் பிரம்மன். இந்த பிரம்மனாவும் திருமாலாவும் ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடவுளை அனுபவிக்கணும். இது ஏதோ அந்த பிரம்மங்கிற கடவுள் திருமாலுங்கிற கடவுள் அப்புறம் ஆணும் பெண்ணுமாக வேலை செய்து பாதுகாக்கிறவனும் படைக்கிற பெண்ணும் பிரம்மன் படைக்கிறவன்.
திருமால் பாதுகாக்கிறவர். இந்த ரெண்டு பேரும் நான் தான் பெரியவன் சொன்னா கடவுள் தெரிய மாட்டான். எங்க ரெண்டு பேரையும் காப்பாத்துறது எங்களுக்கு தலைவனாயிருக்கிற கடவுள்னு சொன்னீங்கன்னா அத கண்டுபிடிச்சா நீங்க அகரம் என்கிற ஊர்ல இருக்கிறவங்க அர்த்தம். அப்படி இல்லைன்னா அகரம்ன்ற ஊர்ல ஒரு இடத்துல இருக்கிறவங்க தான் அர்த்தம். அகரங்கிறது நிலத்தை பட்டா போட்டா ஊரு. ஆனா அகரம் என்பது கடவுள் எடுக்கிற இடம், அதுல நான் இருக்கிறேன்னு சொன்னா எங்களை வாழ வைக்கிறவன் கடவுள் அப்படிங்கறத அனுபவிக்கிறவனால மட்டும்தான் சொல்ல முடியும். அத சொன்ன பிறகு கொஞ்சம் கொஞ்சமா கடவுள்கிட்ட நெருங்கி நெருங்கி வர வர கடவுள் கஷ்டம் தர்றவன் இல்லை, ரொம்ப இனிமையானவன், எனக்கு மகிழ்ச்சியை தருகிறவன், இன்பம் தருகிறவன் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அகரம் தென்னு பேர். தென் அப்படின்னா இனிமை, இன்பம், மகிழ்ச்சின்னு அர்த்தம். தென் தெவ் அப்படின்னு இலக்கணத்துல எழுதி கொடுப்போம். இந்த தென் தென்னாடு உடைய சிவனே போத்தினா உலகத்துக்கு இன்பம் தருவதை நோக்கமாக கொண்ட கடவுள்னு அர்த்தம். உலகத்துக்கு கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறான்னு எல்லாரும் சொல்றான், ஆனா கடவுள் கஷ்டத்தை கொடுக்கறவன் இல்ல, அவன் இன்பத்தை கொடுக்கிறத நோக்கமா கொண்டவன் சொன்னா தென்னாடுடைய சிவனே போத்தின் அர்த்தம். அப்ப அகரம் தென்ல என்ன நடக்குது? எங்க நாங்க கடவுள்கிட்ட வாழறோம், கடவுள் எங்களுக்கு இன்பத்தை தருகிறான்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க ஊருக்கு அகரம் தென்னு ஒரு மகான் பேர் வச்சது உண்மைன்னு தெரியும். ஏதோ நீங்க நான்லாம் இந்த பேர் வச்சுதான் நினைக்காதீங்க. இந்த பக்கத்துல இருந்த சித்தர் மாதிரியான ஒரு மகான் தான், அல்லது புலிக்கால் முனிவர் பரஞ்சோதி முனிவர் மாதிரி ஒரு ஆள் வந்துதான் இந்த தாம்பரம் இரும்புலியூர் இந்த அகரம் தென்கிற பேருக்கெல்லாம் காரணமா இருந்தவர். அது இன்னைக்கு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா இந்த பேர்ல இருக்கிற அர்த்தத்தை பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய அனுபவத்தரா இருந்து மகான் இருந்து இந்த ஊரை விளங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம்தான் ஆனந்தவல்லி பொழிச்செலீஸ்வரர்னு ஏன் பேர் வச்சாங்க சாமிக்கு அப்படின்னு தெரியும். ஆனந்தவல்லினா என்ன தெரியும்ல? இந்த பவள கொடின்னு பேர் வைக்கிறீங்கல்ல, பவள கொடின்னா என்ன? கொஞ்சம் பழுப்பு நிறமா இருக்கிற கொடிக்கு பேரு பவள கொடி. பச்சை கொடின்னு வச்சா பச்சையா இருக்கிற கொடி. அந்த மாதிரி அம்பாளுக்கு இங்க பேரு ஆனந்த வள்ளி. வள்ளினா கொடி. ஆனந்தமாக அதாவது இன்பமாக இருக்கிற ஒரு கொடி அந்த அம்மாவுக்கு பேர். பொழிச்செலீஸ்வரர்னா அந்த இன்பத்தை இங்கே உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்னு பேர். இப்ப புரியுது அகரம் தென்னு ஏன் வச்சிருக்கிறாங்கன்னு. கடவுள் ஆனந்தம் என்று அம்மாவை உங்களுக்கு தந்து அவர் மூலமாக தான் இன்பத்தை பொழிகிறவனாக இந்த ஊரில் இருக்கிறார். அப்படிதான் நீங்க இந்த ஊர்ல சிவபெருமானை அனுபவிக்கணும்னு ஒரு மகான் திட்டமிட்டு இந்த கோவில அமைச்சிட்டு போயிருக்கார். இப்ப நாம இந்த ஊர்ல இருந்து ஓ மத்த ஊர்ல இல்லாத அளவுக்கு இந்த ஊர்ல ஏதோ இங்க விசேஷமா ஒரு பவர் அல்லது சக்தி இருக்கிறது. அதுதான் எவ்வளவு நாள் உள்ள இருந்தாலும் வெளியே வரும். என்னைக்காவது நல்லவங்க கிடைக்கும் போது வெளியே வரும். எப்படி? திருவாவடுதுறையில திருஞான சம்பந்தர் போகும்போது அங்க திருமூலர் திருமந்திரத்தை பார்த்து இங்க தமிழ் மணக்குது பூமியிலன்னு சொன்ன பிறகுதான் அந்த திருமந்திரத்தை வெளியில எடுத்து உலகத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி அது தெரியாது. அதே மாதிரி சிதம்பரத்துல திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் பாடின தேவாரத்தை உள்ள பூட்டி வச்சுக்கிறாங்க. கரையான் அரிச்சிடுது. கடவுள் வேலை பார்க்கறான். யார வச்சு? சோழனை வச்சு வேலை பார்க்கறான். ராஜராஜனை வச்சு வேலை பார்க்கறான். அந்த ஊர்ல நீ போய் அந்த திருமுறையை எடுத்து விளங்க வைடாங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு சக்தி உள்ள பொருள் இருந்தால்தான் அது வேலை செய்து வெளியே வரும். அப்ப அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள பொருள் இங்க இருக்குதுன்னு சொன்னா அதை ஏதோ கடமைக்கு நாம வச்சா அதுல வந்து நாம வாழறதுங்கிறது கடவுள் கொஞ்சம் அது வந்து அவன் முடிவெடுக்கிறது கஷ்டம்.
கடவுள் எல்லாத்துக்கும் முடிவெடுப்பார். இப்ப நாம ஏதோ சும்மா நீங்க கடவுளை வந்து சாமியை கும்பிட்டுட்டு போறது அது இல்ல, ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் எந்த அளவிற்கு வளர வேண்டும் என்றோ அல்லது எந்த அளவுக்கு நான் தெளிவாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது எந்த அளவுக்கு எனக்கு எதெல்லாம் கிடைக்கணும் என்றோ ஒவ்வொரு நிமிடமும் கணக்கெடுப்பவன் கடவுள். அதனால நாம ஒத்திக்கணும். இப்ப நம்ம உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் இவங்க எல்லாம் பாடினதுலாம் உங்களுக்கு தெரியும். திருநாவுக்கரசர் ஒரு பாட்டுல சொல்லுவாரு, நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். அதாவது கடவுள் என்ன பண்றார் அப்படிங்கிறதுக்கு, நினைந்து உருகும் அடியவரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இது ஒரு முக்கியமான வரி. என்ன வரின்னு கேட்டீங்கன்னா, இன்பத்தை மகிழ்ச்சியா உலகத்தில் இருக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, எப்ப கஷ்டம் வரும் அப்படின்னு கேட்டா, கடவுள் என்கிற ஒரு பெரிய விஷயத்துக்குள்ள உண்மையை கண்டுபிடிக்கிறவனுக்கு தான் கஷ்டம் வரும். மத்தவனை பத்தியே பிரச்சனை இல்ல, அவன் கஷ்டம் வந்தாலும் ஏதாவது சூழ்ச்சியை பண்ணி அதுல வெளியே வந்துருவான். ஆனா கஷ்டத்தை கஷ்டமா நினைச்சு அதுல தப்பு பண்ணாம இருக்கிறதுன்னு ஒரு ஆள் நினைப்பான் பார், அவன் தான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு உள்ள தகுதி உள்ளவன். அவனை பத்தி தான் திருநாவுக்கரசர் சொல்றார், அவனுக்கு துன்பம் நிறைய வரும், ஆனா அவனுக்கு இருக்கிற கெட்ட விஷயம் எல்லாவற்றையும் நீக்கிறவர் அவர்தான். அதுதான் அந்த வரி, நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். இதெல்லாம் நீங்க இப்படிதான் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றதுக்கெல்லாம் எது ஆதாரம் கேட்டீங்கன்னா, எல்லா ஊர்லயுமே இங்க இல்ல, இங்க இருக்கிறதுல ஒரு விசேஷம் இருக்குது. ஆனா எல்லா ஊர்லயும் கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை, கண்ணில் நல்ல விது உறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. இந்த கடவுள் தன்னுடைய துணையாக இருக்கிற உமையம்மையாரோடு எல்லா ஊர்லயும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, திருஞான சம்பந்தரை தான் சொல்றார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவில்லை, கண்ணில் நல்லது உறும். இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நல்லா வாழலாம், அதுக்கப்புறம் எப்பவுமே நல்லா வாழலாம், அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா நல்லதுதான் நடக்கும், இதுல எந்த குறையும் இல்லை. ரொம்ப அழகா திருஞான சம்பந்த சொல்லிடுவார். ஆனா எல்லாருக்கும் அதுல ஒன்றும் குறை இல்லை. ஆனா இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாம நினைக்கிறது தான் நல்லது அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல, அதுதான் பிரச்சனையே. கடவுளை பொறுத்தவரை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் கண்ணில் நல்லகுது உறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலும் இருக்கிறான். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் கடவுள் இங்க இருக்கிறான். ஆனா எனக்கு நல்லா இல்லையா அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னா என்ன பதில சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, நீ நினைக்கிறது நல்லதா கெட்டதான்னு உனக்கு தெரியலப்பான்னு அர்த்தம். நான் நினைக்கிறது நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சாதான் என் வாழ்க்கையில எது நல்லதுங்கிறது முடிவாகும். இப்ப நான் நினைக்கிறது கெட்டதுன்னு யாருக்கு தெரியும், நான் நினைக்கிறது நல்லதுன்னு தான் கோயில் கோயிலா சுத்துவேன், நான் நினைக்கிறது நல்லதுன்னு தான் சாமிக்கு என்னென்ன வேண்டுதலோ அவ்வளவு வேண்டுதலையும் செய்வேன். ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீ இந்த கோயிலையே பாக்காதராப்பா, நீ வந்து நேரா திருப்பதிக்கு போடணுவான். ஒருத்தன் சொல்லுவான், நீ நேரா திருநள்ளாறு போடணுவான். ஒருத்தன் சொல்லுவான், நீ அங்க போடணுவான். ஏன் நான் இங்க வாங்க முடியாதா, ஏன் இந்த கடவுளுக்கு என்ன தகுதி இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்.
இந்த கடவுளுக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்ல வேண்டியவனே நாம தான். எந்த கடவுள், எந்த ஊர்ல கடவுள் இருந்தாலும் இதுதான் அடிப்படை. என்ன அடிப்படை தெரியுமா? கடவுள் பெரியவன். எனக்கு ஒரு கோயில் கட்டுன்னு அவன் எதுக்கு சொல்லணும்? கடவுள் பெரியவர் தான், எனக்கு கோயில் கட்டுன்னு ஏன் அவர் சொல்லணும்? அவர் தான் காத்தாகவும் இருக்கிறாரு, மழையாகவும் இருக்கிறாரு, வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என்று சொல்லி வாழ்த்துவனேன்னு சொல்றாருல. இருநிலமாய் தீயாய் புடராய் எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லா மாதமும் இருக்கிறான்னு சொன்ன பிறகு அவருக்கு எதுக்கு ஒரு மழையில நினையாத ஒரு கோயில் கட்டணும்? அவர் கோயில மட்டும்தான் இருக்கிறாரா எல்லாத்திலையும் இல்லையா அப்படின்னு கேள்வி வருது இல்ல. அதுதான் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, கடவுள் எல்லாமாகவும் இருக்கிறார், கோவில் அவருக்கு தேவையில்லை, அவர் பெரியவர், அவருக்கு கோயிலுக்கு தேவையில்லை, பாம்பு தேவையில்லை, பாம்பு ஒண்ணு கொத்தாது, எவ்வளவு விஷயம், அதுல ஒண்ணும் பிரச்சனையே இல்லை. ஆனால் கோவில் என்பது நாம் அந்த எல்லாமாக இருக்கிற கடவுளை எனக்கு எதிரே வைத்து என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளுவதற்காக இந்த கோவில் தேவை. கோயில் கடவுள் கட்டுறது இல்ல, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நாம நினைச்சிட்டு ஏதோ கோயில் கடவுள் கட்டுறோம். கோயில் நமக்காக கட்டப்படுவது. ஏன் என்றால் நான் உலகத்தில் இருக்கிற கடவுள்கிட்ட போய் எல்லா இடத்துலையும் கேட்க முடியாது. என்னை பத்தி என் ஊர்ல கடவுள் எனக்கு தெரிஞ்சு, என்ன தெரிஞ்சு எனக்கு அவர் செய்யணும். அப்ப என் ஊர்ல ஒரு கோயில் என்னால் விளங்க வேண்டும். என் ஊர்ல என்னால ஒரு கோயில் விளங்கினாதான் நான் அந்த ஊர்ல வாழறதுக்கு தகுதியான. கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா எங்க ஊர்ல கோயில் இருக்குது, இந்த ஊர்ல எங்கேயாவது நீங்க கொஞ்சம் ஏதாவது டொனேஷன் வெளியில வாங்கிக்கணும். வெளியில டொனேஷன் வாங்கி கட்டுறதுன்னு நீங்க எங்க ஊரை தாண்டி போனாலே உங்களுக்கு அவமானம். என்னால முடியும், என் கோயில எங்க ஊர்ல எங்களுக்காக நான் தெளிவா கட்டி அதை விளங்க வைப்பேன். அதுலயும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கணும், நான் உண்மையாவே கட்டி தருவேன், நான் உண்மையாவே இருப்பேன் அப்படின்னு நினைக்க இந்த ஊர்ல இருக்கிற மகான் அப்படியே வெளியே கிளம்புவார். உங்களுக்கு எல்லாம் ஒரு உண்மையை சொல்றேன், பாம்பன் சாமி சமாதி இருக்குல்ல, பாம்பன் சாமி சமாதி பெசன்னார்ல இருக்கு கலாட்சேத்திரால. 50 லட்சமா இவ்வளவு கூட்டம் கிடையாது, ஆனா இப்ப போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வரும். ஏன் வருது? நல்லவன் வர வரத்தான் அங்க அருள் அதிகமா விளங்கும். பாம்பன் சாமி வாழறப்ப கூட இருந்தவன் நல்லவன் நிறைய கிடையவே கிடையாது, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும் வள்ளலார் ராமலிங்க அடிகளார், அவர் கூட ஒத்தனமே நல்லவன் கிடையாது. ஏன்னா அவர் மறைஞ்ச உடனே ஒத்தனா அவரை பத்தி எழுதவே இல்லை, 4-5 வருஷம் தலைமறை ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் வந்து வெளியிடுறாரு அவருடைய 6வது திருமுறைய. நாம என்ன கேள்வி கேட்போம், கூட இருந்தவனா எங்கடா போனீங்க? நீங்க கேப்பீங்க இல்ல, இந்த ஊர்ல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட இருந்தவனா எங்கடா போனீங்க? அவங்க சொத்து பத்தி என்ன நீங்க பாத்து பிரிச்சு கொடுக்க வேணாமா? அவங்களை பத்தி நீங்க ஒழுங்குபடுத்த வேணாமான்னு ஊர்ல கேட்போம்ல. அப்ப வள்ளலாரும் பாம்பனார் கூட இருந்தவன் ஓடிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், கிடைச்சா சுரண்டலான்னு இருந்தவன். அந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா கோயில் விளங்காது. இது நீங்க ஏதோ சும்மா நான் அபசகனமா சொல்ற நினைக்க வேணாம். ஒரு ஆளாவது நான் உண்மையாக இதுல காசு கொடுக்கறதுனாலும் பரவாயில்லப்பா, நீ இதுல வந்து இங்க வந்து நின்னு நினைக்க நல்லா வருவான், நீ நினைக்க நல்லதா வரும், நீ நினைக்க இங்க இருக்கிற மகான் இந்த பூமியை கிழிச்சுக்கிட்டு வெளியே வருவார். உங்களுக்கு தெரியாது, இந்த கும்பகோணம் பக்கம் சிவபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, திரு சிவபுரம்னு, அது நாயன்மார் திருஞான சம்பந்தர் பாடல் பெற்ற ஊர். அந்த ஊர் கோயில் லிங்கத்தை எடுத்துட்டு புதுசா வச்சு அந்த கும்பாபிஷேகம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. கட்டப்பாறை விட்டா கீழே இருந்து ரத்தம் வரும். அந்த ஊர்ல இருக்கிற மகான் அவர் வெளியே வர அவசியம் கிடையாது, நல்லவன் வந்தா அவர் வேலை செய்வார். அது லிங்கம் மேல பாக்கிறதுதான் லிங்கம், அதுக்கு கீழே ஒரு ஆள் 1000 ஆண்டுகளா உட்காந்துக்கிறார். இப்போ நீங்க போனா திருச்சிபுரம் பார்க்கலாம், அதுவே கட்டப்பாறை ஊட்டி பார்க்க முடியாது. நீங்க அங்க நடக்கும் போது இது போட்டோம், நான் பாண்டிச்சேரியில போன வருஷம் ஒரு வேலையா போயிருந்தேன். அப்ப திடீர்னு என்ன ஒரு கோயில பேச கூப்பிட்டாங்க, பெரியவருக்கு பெரியவர் ஏகாம்பர சித்தர் அப்படின்னு அங்க ஒருத்தர் வந்திருக்கிறார் லாஸ்பேட்டையில. ஆனா அம்மன் கோயில் அது,
அம்மன் கோயில் என்னன்னு வழிபடுறாங்க. அம்மன் கோயில கும்பாபிஷேகம் பண்ணணும்னு தோன்றாங்க, கீழே பார்த்தா சமாதி. அந்த சமாதிக்கு பேர் ஏகாம்பரநாதர், பெரியவருக்கு பெரியவர்னு பேரு. அந்த மாதிரி மகான்கள் இருக்கிற இடம் தான் பாழடைஞ்சாலும் மறுபடியும் விளங்கணும்னு யாரையாவது வச்சு வேலை பார்ப்பாங்க. இதை நான் சும்மா சொல்லல, இது எனக்கெல்லாம் இப்ப நிறைய அனுபவம். இப்ப அடுத்த மாசம் 1ஆம் தேதி பழனியில பழனி முருகன் கோயிலுக்கு முன்னாடியே ஒரு ஊர் கணக்கம்பட்டின் இருக்குது. அந்த கணக்கம்பட்டியில போனவருக்கும் ஒரு சித்தர் சமாதியானார். அவருக்கு கணக்கம்பட்டி சித்தர்னே பேரு, சத்குரு கணக்கம்பட்டி சித்தர். அவருக்கு வர்ற 1ஆம் தேதி குரு பூஜை. கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க எங்கேயோ தெரிஞ்சு நம்மளை வந்து சொற்பொழிவு கூப்பிடுறாங்க. ஏதோ பிரபலமான சொற்பொழிவாளர் கிடையாது. நான் கொஞ்சம் சொற்பொழிவுக்கு போனாலே கொஞ்சம் பயப்படுவாங்க. இவன் வந்து எல்லாரும் திட்டுவாம்பா, கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒழுங்கா இருக்கணும்பா, மைக் ஒழுங்கா வைக்கணும்பான்னு கொஞ்சம் பயப்படுவாங்க. அவங்க அங்க இருந்து வந்து என்ன கூப்பிடுறாங்கன்னா எப்படி கூப்பிடுவாங்க இந்த சித்தர்கள்? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ இங்க போ, இன்னால் தான் எனக்கு வரணுங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க சாதாரணமா தெரியும். இது வந்து இந்த குழப்பு நடத்துறவங்களாம் தெரியாது. அதுக்குள்ள நீங்க அனுபவிக்கணும், உண்மையா இருக்கணும் நினைச்சா உங்களை பயன்படுத்துவாங்க. கடவுள் ஏதோ அவர் எல்லாத்தையும் அப்படி கையை காட்டி சினிமாவில் காட்டுற மாதிரி சுவை சுவைன்னு நீட்ட மாட்டாரு. நாம எந்த அளவுக்கு தகுதியா இருக்கிறமோ நம்மள பயன்படுத்துவார். கடவுள் பண்ற வேலையே கையை காட்டி இந்த சினிமாவை கண்டுலாம் நீங்க ஏமாறக்கூடாது. இப்படி காட்டுவாரு சுவைன்னு ஒரு லைட் வரும், அதெல்லாம் இல்ல. கடவுள் அந்த மாதிரி வரவே மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, நான் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கிறாருங்கிறத முதல்ல என்ன நம்ப வைப்பார். எப்படி நம்புவாரு? உனக்கு என்னெல்லாம் நம்ப மாட்டியோ அதை தாண்டி நம்புற மாதிரி வந்து பண்ணுவார். நான் கடவுளை நம்ப மாட்டேன்னா அறிவு இருக்கும், அதிகாரம் இருக்கும், செல்வம் இருக்கும், நம்ப மாட்டேன். ஏதோ கூப்பிடுறாங்களே அப்படின்னு தாண்டி கூட வருவேன், ஆனா மூச்சா நம்ப மாட்டேன். ஆனா நான் நம்பணும்னா இதை தாண்டி கடவுள் ஒரு வரலாறு பண்ணுவார். அந்த மாதிரி எல்லாருக்கும் பண்ணிதான் உங்களை வேலையால பயன்படுத்துவார். அப்ப நாம அதுக்குள்ள நுழையறதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. அதுக்குதான் விழா, சிவராத்திரி மட்டும் கடவுள் வரல, எல்லா சிவராத்திரியில இருக்கிறார், எல்லா நாள்ல இருக்கிறார், எல்லா நிமிஷத்திலயும் இருக்கிறார். ஆனா சிவராத்திரியில ஒரு வரலாறு ஏற்படுத்துறார். அந்த வரலாறு அதுல இப்போ நாம இருக்கிறோம். இது ஒரு உண்மை. நிறைய பேர் இப்ப போடுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தாம்பரத்துல ஒரு பஸ் டிரைவர் குறுக்க வந்தவங்களை காப்பாத்துறதுக்கு அந்த இதுவ உடச்சுக்கிட்டு ரயில்வே டிராக் உள்ள வண்டி நுழைஞ்சிட்டே இல்லையா, அந்த பஸ் ட்ரெயினும் வருது எதிர. கொஞ்சம் ரெண்டு பேரும் சுதாரிச்சாலே, அது நினைச்சாலே ரெண்டும் மோதிக்கும். அங்க டிரைவர் ட்ரெயின் ஸ்லோவா வர்றதுக்கு ஒருத்தர் கையை காட்டி ஸ்லோவா ஆகுது, பஸ் அப்படியே அந்த டிரைவர் உடனடியா முயற்சி பண்ணி திருப்புறாரு. இதெல்லாம் ஒரு 10 நாள் தான் ஆகுது, 1 மாசம் கூட ஆகல. இந்த நிகழ்ச்சி நடந்து படிக்கல நீங்க, தாம்பரம் பக்கத்திலே படிக்கலாம். அப்புறம் என்ன அர்த்தம்? இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த ரெண்டு பேருமே அயோக்கியனா இருந்தாலும் கடவுள் வேலை பார்க்க மாட்டான், ரெண்டு பேரையும் விட்டுருவான். இதை தாண்டி நம்ம போன வருஷம் இங்க சொற்போய் வந்தோம்ல, போன வருஷமா 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். அன்னைக்கு என்ன தெரியுமா நடந்தது? அது நான் அன்னைக்கு சொல்லக்கூடாது, ஆனா இன்னைக்கு சொல்லலாம். பக்கத்து ஊர் தான் அவரு, உங்களுக்கு தெரியும். அவரு அவரை பத்தி இங்க யாருக்காவது தெரிஞ்சிருக்கும். பரஞ்சோதி பாபாவுக்கு கோயில் கட்டி கொடுத்துருக்காரு, அப்புறம் வெங்கட்ராம சாமி கோயில் கட்டி கொடுத்துருக்காரு. சயின்டிஸ்ட் அவர் பேரு. வேலூர் போறார், இது பெங்களூர் போறார். அவரு வீட்டுல இருந்து கிளம்புறார். அவர் வந்து கோடீஸ்வரர். ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் கோயில் மட்டும் கட்டி கொடுப்பாரு. எங்கேயாவது யாராவது கேட்டாங்கன்னா அந்த ஊர் கோயில் கட்டி கொடுக்குறவர். அவரு வீட்டை விட்டு கிளம்பும் போது கார் ரிப்பேர் ஆகும். என்ன பண்றாரு? பெங்களூர் போயே ஆகணும். உடனே கால் டாக்ஸி போன் பண்றாரு, கால் டாக்ஸில போறாரு. அதுவும் பாதி வழியில நிக்குது. உடனே என்ன பண்றாரு? பெங்களூர் போற அந்த பெங்களூர் கர்நாடகா எக்ஸ்பிரஸ்ல கையை காட்டி ஏறாரு, போறாரு. வேலூர்ல அது மேலே ஏறுது, மேலே ஏறுது, உடச்சி கீழே விழுது. உடச்சி கீழே விழுந்த அந்த பஸ் கீழே நடந்து போன ஒரு முஸ்லீமும் தப்பையாகிருது. பஸ்ல இருந்த இவரு ஹார்ட் பேஷண்ட். இவர் நல்லதாங்க எழுந்து ஹாஸ்பிட்டல் போய் சேர்றாரு. சேர்ந்துட்டு வீட்டுக்கு போன் பண்ணிட்டார், ஆனா செத்து போயிட்டார். நான் சொல்றது பழனி விஞ்சி இருக்கு இல்ல, பழனியில மேல ஏற மலை விஞ்சி, அங்க 1000 ஏக்கர் கிட்ட கவர்மெண்ட்டுக்கு அன்னதானத்துக்கே கொடுத்தவங்க. அவங்க கோயில் கட்டினவர் இந்த பக்கத்து ஊர் தான், உங்களுக்கு பக்கத்து ஊர் தான் இங்க எங்கேயோ. அவருக்கு இது என்ன நடக்குது? முதல்ல சொல்றாங்க, டேய் நீ போவாதன்னு ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க.
மதிக்கலையா, ரெண்டாவது சிக்னல் கொடுக்குறாங்க, மூணாவது சிக்னல்ல நாமளே முயற்சி எடுத்தா அது ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப கடவுள் என்ன பண்றான்னா, இந்த மாதிரி வரலாறு நடக்குது இல்ல, ஒருவேளை அவர் இந்த ஆக்சிடென்டே ஆகாம வீட்டுல இருந்துட்டாரு, இந்த வரலாறு தெரியுமா அவருக்கு? ஒருவேளை ஆக்சிடென்டே அவள் இன்னைக்கு நல்லதான் இருக்கிறாருன்னு வச்சீங்களேன், அவருக்கு தெரியுமா? தெரிய நினைச்சு பாப்பாரா, இப்ப வரலாறு யாருக்கு தெரியும்? இப்ப நானே அப்படிதான் உங்களுக்கு நான் என் கதையை சொன்னேன்னா மறந்து போயிருங்க. 96 சென்னை பல்கலைக்கழகத்துல இருந்து நடந்துதான் சாந்தி தேட்டருக்கு போவோம், கலைவனர் அரங்க எதிரே இதே இந்த டிசம்பர் மாசம் என் தலையில மரம் உடஞ்சி ஊது, மரக்கிளை அப்படியே எனக்கு ஒண்ணும் தெரியாது, கோமா ஸ்டேஜ், ஆட்டோவை உடச்சி ஆட்டோவை நிறுத்தி என்ன ஜிஹெச்ல கொண்டு போய் போடுறாங்க, எனக்கு உயிர் வரல. ஒரு டாக்டர் கூப்பிட்டு எங்க அக்கா மாமாவை கூப்பிட்டு இது நாளைக்கு இருந்தா போஸ்ட்மார்ட்டம் ஆயிடும், தயவு செஞ்சு இதை பிரியத்திக்கு போய் வீட்டுல போட்டுங்க அப்படிங்கிறாங்க 96. அப்பதான் என்ன பாமன் சாமி படத்து இருந்தா அந்த நியூரோ வார்டு போனீங்கன்னா பாமன் சாமி படம் இருக்கும், அப்ப வந்து ஆர்த்தோ வார்டு அவர் அங்க இருந்தவர், அவருக்கும் கால் உடஞ்சி முருகப்பெருமான் அருள் செஞ்ச இடம் அந்த ஜிஎஸ்ல இருக்குது, அந்த பெட்லதான் நம்மளையும் போடுறாங்க. இது எதுக்கு சொல்ற அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்கறாங்க என்ன துணைவேந்தர்கள்லாம், உனக்கு ஒன்னும் ஆவலையா, மூலவில எல்லாம் நல்லா வேலை செய்தா, அப்புறம் கை கால் உடையலையா, முதுகெலும்பு வலிக்குமே வலிக்கலையா, தலைவலி இல்லைங்க, முடி மட்டும் கொஞ்சம் தலை சூடாகும் கொட்டும், மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை, இதுவே அவங்களுக்கு அதிசயம். அதாவது அடுத்த நாள் பாடியை தூக்கி போயிருக்கிறாங்க, ஆனா அது பாடியா இல்லாம இன்னைக்கு அதே டாக்டர் முன்னாடி நான் போய் நின்னவனே அவங்க பயந்துட்டாங்க, இப்படி எப்படியா உயிரோட வந்தான் அப்படின்னு. எதுக்கு சொல்றேன்னா, நடந்தாதானே வரலாறு. அதே நாள் நான் பேப்பர் படிக்கிறேன், பெட்ல இருந்துட்டு ஒரு கிளவு வந்து சூளைமேட்டுல கார்ல போனா புருஷன் மட்டும் அடி செத்து போறாங்க, குழந்தை மட்டும் உயிரோடு. 96 நீங்க பேப்பர் எடுத்து டிசம்பர் மாசம் பேப்பர் எடுத்து பாருங்க. எதுக்கு சொல்றேன்னா, நடந்தா வரலாறு, நடக்கலன்னா ஒண்ணுமே தெரியாது. இப்படி கடவுள் நம்மள காப்பாத்துறானா இல்லையா? காப்பாத்தின்னா இருக்கிறோம், ஆனா நடக்காதனால தெரியல. உங்களுக்கு கடவுளை அனுபவிக்கணும்னா நாம ஏதோ இத வந்து ஒரு கடமையா செஞ்சா தெரியாது. நான் தெளிவாவே ஒரு வேலையை உண்மையா இருந்தேன்னா கண்டிப்பா கடவுள் காப்பாத்துறதுக்கான வரலாறு என்னோட சாதாரண விஷயத்தை தாண்டி தெரியும். அதை தெரிய வைக்கிறது, அதை அனுபவிக்கிறதுனா என்ன பண்ணணும் கேட்டா, சுய முயற்சியோட நான் ஏதாவது ஒரு வகையில உண்மையா இருக்கும். அப்படிதான் இந்த மகான்கள் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சிந்தம் கொடுக்குறாங்க. இந்த ஊர்ல இந்த கோயில் நான் உங்களுக்கு 4 தெரிய வந்துருது இல்ல, தெரிய வந்த பிறகு அதுக்குள்ள எப்படி அடுத்தவங்கிட்ட கையேந்தாம என்னால எந்த அளவுக்கு இதுல உண்மையா இருக்க முடியும் அப்படின்னு செஞ்சு பாத்தீங்கன்னா, அவங்க வேலையை அவங்க எடுத்துப்பாங்க. ஓஹோ, இவன் நினைக்கிறான்பா, நல்லது நினைக்கிறான்பா, இவன் மூலமா நாம மேல வந்துடலாம்பா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இது எதுக்கு, இப்ப கோயிலுக்கு மட்டும் இல்ல, நல்லதா நினைக்கிற எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தும். எனக்கு நான் ஒரு தடவை இலங்கைக்கு போனேன், இலங்கைக்குல உங்களுக்கு தெரியும் அதுக்கு லைப்ரரியே கொளுத்திட்டானுங்கன்னு தெரியும், ஒரு 2 புக்கு நான் பார்த்து ஜெராக்ஸ் எடுத்துக்கொண்டேன், இங்க வந்து நான் அதை போட்டேன். அந்த புக்கை படிச்சா நல்வழி அபயார் நல்வழி ஒண்ணு, இன்னொன்னு உபநிஷத்து ஒண்ணு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு புத்தகம் கூட அழிஞ்சிடக்கூடாதுன்னு கடவுள் கவலைப்படுறான். அதாவது ஒரு நல்ல புத்தகம் அது அழிந்துவிடக் கூடாது என்பதற்காக யாராவது ஒரு ஆள் அனுப்பி தூக்கின் வரான்ல. அப்ப நான் அதை இப்போ கவிதா பதிப்பகத்துல போனீங்கன்னா அந்த நல்வழி உபநிஷத் ரெண்டும் நான் போட்டிருப்பேன் இலங்கையில இருந்து கொண்டு வந்து. இது எதுக்கு சொல்றேன்னா, யாரையாவது வச்சு வேலை பார்க்கணும் தான் அவன் நினைக்கிறான். ஏன்னா அதுல ஒரு உண்மையும் சமூகத்துக்கு நல்லது நடக்கணுங்கிற எண்ணமும் கடவுளுக்கு இருக்கும். அதை செயல்படுத்த வேண்டியது நம்ம கடமை. அதுலதான் இந்த விழாக்களை வச்சு கூட்டி வச்சு கொஞ்சம் உணர்த்துறது. உணர்த்தின உடனே யாருக்கெல்லாம் முடியுதோ, இப்ப திருவள்ளுவரை கேட்டீங்கன்னா, உலகத்துல நான் நல்லது எப்படிப்பா பண்றது அப்படின்னு திருவள்ளுவரை கேட்கறீங்கன்னு வச்சீங்களேன், திருவள்ளுவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 முடிச்சிடறேன். நானும் வந்து அடுத்தது நந்தனம் போவோம், இன்னைக்கு இன்னும் 3 பேசி ஆகும். வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா எப்படிப்பா நல்லது செய்யறது அப்படின்னு திருவள்ளுவர் என்ன பதில் சொல்றாருன்னா, இது ரொம்ப முக்கியமான திருக்குறள், ஒல்லும் வகையான் ஓவாதே அறவினை செல்லும் வாயெல்லாம் செயல். இப்படிதான் செய்யணும் நினைச்சா நடக்காதுப்பா, என்னைக்கும் எனக்கு வருத்தங்க நான் அப்புறம் செய்யறேன்னா நடக்காதுப்பா. ஒல்லும் வகையான் ஓவாதே, இப்படி நடந்த பிறகு நான் செய்யறேன்னா நடக்காது. செல்லும் வாயெல்லாம் செயல், நான் எங்கெல்லாம் எப்படிலாம் என்னால முடியுதோ அப்படிலாம் செஞ்சாதான் அது அறமாகுமே தவிர
இதுக்கு பிறகு நான் செய்யறேங்க, இது நடந்தா செய்யறேங்க, இதுக்கு பிறகு செய்யறேங்கன்னா அது அறம் கிடையாது. உன்னால என்ன முடியுமோ இப்பவே செய்ய தொடங்கு. உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு யாரோட வேலை? கடவுளுடைய வேலை. அதனாலதான் திருநாவுக்கரசர் வைதி ஒண்ணு முக்கியமா சொல்லி நான் முடிச்சிடறேன். திருநாவுக்கரசர் என்ன பண்றாருன்னா, கடவுளை நான் எப்படி சிந்திச்சேன் தெரியுமா அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூய வெள்ளை ஏற்றான் தன்னை குடத்திங்கள் தடையானை தொடர்ந்து நின்று என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கும் என்றும் சேயானை தென்கூட திரு ஆளவாய் சிவனடியே சிந்திக்க பெற்றேன் நானே. அதாவது இந்த பாட்டு சாதாரண பாட்டு இல்ல. முதல்ல நான் வாயால தான் சொன்னேன், அதுக்கப்புறம் என் மனசுல சொன்னேன், அதுக்கப்புறம் மனசுக்கு உள்ள கருத்தை தெளிவா நான் நினைச்சு சொன்னேன். அதை சொல்ல சொல்ல முதல்ல வாயால சொன்னேன், அப்புறம் மனசால சொன்னேன், அப்புறம் மனசுக்குள்ள இருக்கிற கருத்தால சொன்னேன். சொன்ன பிறகு என்னை தூய்மையானவனாக ஆக்கினான். வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை. நான் வாயால சொல்லி மனசால நினைச்சு கருத்தால நினைச்சு வர வர என் கருத்தை முடிச்சு என்னை தூய்மையாக்குன பிறகுதான் அவன் யாருன்னு தெரியுது. தாயான தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவர்க்கும் என்றும் செய்யானை. இந்த தூய்மையா என்ன ஆக்கின பிறகுதான் தாய் போல அவன் இருக்கிறான்னு தெரியும். அது தெரிஞ்சாதான் எல்லா தேவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட முடியாத பெரிய கடவுள் என்றும் தெரியும். அவன் அது நினைக்கிற மாதிரி என்ன சிவனடியே சிந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்றாரு. இந்த ஒரு பாட்டை தெரிஞ்சுக்கினீங்கனாலே நீங்க வாயால சும்மா சொல்ல ஆரம்பிச்சு தெளிவா தூய்மையா ஆகி என்றைக்கும் சிவனடியே சிந்திக்கிற பெரிய ஜோதி பொருளை அனுபவிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் இந்த சிவராத்திரியினுடைய செய்தி. அதுக்கு நம்ம சொத்து என்று நீங்க உங்க அளவுலயே முயற்சி பண்ணா பெரிய விஷயத்தை இந்த பரம்பொருள் முடித்து உங்களுக்கு இந்த ஊரை அகரம் தென் கடவுள் இன்பமாக இருப்பவன் என்ற கொள்கையை அனுபவிக்கிற ஒரு பெரிய சொந்தக்காரர்களாக பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்பவர்களாக உங்களை ஆக்குவான் என்பதை சொல்லி இந்த அளவுக்கு தந்து முடித்த திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி வணக்கம்.